இந்த சம் வந்து எடுத்துக்காட்டு 1.5. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் சைடு வந்து இந்த XYZ கொடுத்துருக்காங்க அணிக்கோவை, இது ஈக்குவல் டு ரைட் சைடு வந்து 0 அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நிரூபித்து காட்டணும். ஸோ எக்ஸு ஒய் இசட் 2x+2a ஒய் 2y+2b இசட் 2z+2c கீழே ஏபிசி இது ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து என்ன செய்யணும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நிரூபிக்கணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த டெல்டா வச்சு ஒரு சம் பார்த்துருக்கோம். ஸோ அதாவது எக்ஸாம்பிள் சம் 1.4ல இந்த டெல்டா பார்த்தோம். ஸோ அது எப்படி மெத்தட் அப்படின்னா, a11m11 - a12m12 + a13m13. ஸோ இந்த மெத்தட், அதாவது ஒன்று நிறையா எடுத்துக்கலாம் அல்லது நிரல்களாக எடுத்துக்கலாம். ஸோ நிரல்களாக அப்படின்னா என்ன வரும்னா, a11 a21 a31. ஸோ இந்த வரிசைக்கு வரும். நான் வந்து இந்த வரிசைக்கு எடுத்திருக்கேன், நிறை வரிசைக்கு. ஸோ இந்த வரிசை இந்த மெத்தடு பயன்படுத்தி என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு புக்கில் இன்னொரு மெத்தட் இருக்குது, ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஈக்குவல் டு, ஸோ a11ங்கிறது இங்கே நமக்கு என்னது, எக்ஸு. இப்போ எக்ஸுனா இதே இதே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குது, இதை வந்து என்ன செய்வோம், மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்னது, ஸோ 2x2ல மதிப்பு காண்க, இதெல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் இதெல்லாம் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸ் எடுத்தோம்னா இப்போ இதே இதே நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதே இதே மல்டிப்ளை பண்ணும்போது சி என்ன செய்யணும், ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்டெப்பு, சி இன்ட்டு 2y+2b மைனஸ் பி இன்ட்டு 2z+2c. ஸோ எப்படி ஒரு ஸ்டெப் என்ன செய்ய தேவையில்லை, எடுத்து எழுத தேவையில்லைன்னா நமக்கு டைம் ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ என்ன செய்யணும், ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ சி எடுத்து எழுதினாலுமே சி என்ன செய்வோம், உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண தான் செய்வோம். ஸோ நீங்கள் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு சியை மல்டிப்ளை பண்ணியே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணியாச்சா, அடுத்தது மைனஸ் ஒய். ஸோ ஒய்க்கு என்ன செய்யணும், ஒய் சைடு இருக்கிற இந்த இதை என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இதை ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ மீது இங்கே என்ன இருக்குது, சி இன்ட்டு 2x+2a மைனஸ் ஏ இன்ட்டு 2z+2c அடுத்தது ப்ளஸ் இசட். ஸோ இங்கே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மைனஸ் வரணும், மற்ற ரெண்டுமே நமக்கு என்னது, ப்ளஸ் தான். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்னது, இசட். இசட் பண்ணும்போது பி இன்ட்டு 2x+2a மைனஸ் ஏ இன்ட்டு 2y+2b. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்டெப் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன செய்யணும், பண்ணும்பொழுதே நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதால நான் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதி நான் பண்ணுறேன். ஸோ இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த ஸ்டெப்புக்கு வந்துடணும், இந்த சியை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 2yc + 2bc இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா -2bz - 2bc. ஸோ அடுத்தது மைனஸ் ஒய். ஸோ 2xc + 2ac -2az - 2ac. அடுத்தது ப்ளஸ் இசட், 2bx + 2ab -2ay - 2ab. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது நமக்கு. அடுத்து இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆகிடுது, ஏன்னா 2ac இங்கே -2ac. ஸோ இதில் நமக்கு +2ab - 2ab. ஸோ இப்போ மீதம் இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து எழுதிடலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 2yc. ஸோ இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் எழுதும்போது இந்த மீதம் இருக்கிறதெல்லாம் எக்ஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஏன்னா நமக்கு டைம் வந்து
ரொம்ப லென்த்தாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து எழுதிட்டு இருந்தால் லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும், ஷார்ட்டாக எக்ஸை வச்சு என்ன செஞ்சுக்கணும், மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸோ கொஞ்சம் டீப்பாக சொல்கிறதால ஒரு ஸ்டெப்பாக எடுத்து எழுதுறேன். நீங்கள் எக்ஸாமில் எக்ஸை மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப் எழுதிக்கோங்க. மைனஸ் ஒய் 2xc மைனஸ் 2az அடுத்தது ப்ளஸ் இசட் 2xb மைனஸ் 2ay. ஸோ இப்போ எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 2xyc மைனஸ் 2xzb மைனஸ் 2xyc மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ் 2ayz ப்ளஸ் 2xzb மைனஸ் 2ayz. ஸோ இதில் நமக்கு இப்போ இந்த மைனஸ் 2xzb-யும் ப்ளஸ் 2xzb-யும் கேன்சல் ஆகிடுது. அடுத்தது ப்ளஸ் 2xyc மைனஸ் 2xyc கேன்சல் ஆகிடுது. அடுத்தது ப்ளஸ் 2ayz-ம் மைனஸ் 2ayz. ஸோ எல்லாமே நம்ம கேன்சல் ஆகிறதால நமக்கு என்னது ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த ஈக்குவல் டு ஜீரோங்கிறது நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எடுத்து தான் பண்ணியிருக்கோம் இந்த அணிக்கோவையை. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்னது இந்த ஈக்குவல் டு ஜீரோ என காட்டுகின்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், நிரூபிச்சிட்டோம். ஸோ உங்கள் புக்கில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ அணிக்கோவை அப்படின்னா நம்ம இந்த இந்த சிம்பல் போடுவோம். ஸோ நார்மலாக ஒரு ஏங்கிற அணி வந்து இப்படி எழுதியிருப்போம், நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸோ மாடுலஸ் ஏ டெல்டா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இந்த மூணு மெத்தடு வந்தால் அணிக்கோவையை இந்த மாதிரி போடணும். இப்போ நார்மலாக இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இப்போ 2 1 3 4 ப்ளஸ் 3 4 0 1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நடுவில் ப்ளஸ் சிம்பல், அப்போ இந்த ரெண்டையும் இந்த மூணையும் ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ 2 + 3 அடுத்தது 1 + 4 ஸோ 3 + 0 4 + 1 ஸோ ப்ளஸ் பண்ணி 5 5 3 5 ஸோ இந்த ப்ராக்கெட். இதுவே நமக்கு இந்த அணிக்கோவை ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ஸோ 2 1 3 4 ப்ளஸ் 3 4 0 1 இப்படி அணிக்கோவை ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா இதை நம்ம இப்போ ப்ளஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதே நம்பர் தான் மாற்றலை, அப்போ 5 5 3 5 இப்படி நம்ம பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. இந்த ப்ராக்கெட்டுக்கு மட்டும்தான் இப்படி நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணணும். 2 + 3 1 + 4 அப்படின்னு ப்ளஸ் பண்ணணும். ஸோ இந்த அணிக்கோவை ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா இப்படி பண்ணக்கூடாது. இப்போ இந்த கொடுத்துருக்குற எக்ஸ்ஒய்இசட்டை உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸு ஒய் இசட், இப்போ இந்த 2x 2y இருக்கு, அதெல்லாம் 2x 2y 2z அடுத்தது ஏபிசி ப்ளஸ் எக்ஸ்ஒய்இசட் 2a 2b 2c. ஸோ ஏபிசி இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் ஈக்குவல் டு ஜீரோ வந்துடும். எப்படின்னா, ஸோ இப்போ இப்படி ரெண்டாக இருக்கா, ரெண்டை நம்ம எடுத்து என்ன பண்ணணும், இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இந்த a11 m11 யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கோமா, இதே தான் ஃபுல்லாக இங்கே பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸுங்கிறத எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ 2yc அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் 2bz. அடுத்து இங்கே என்ன செய்வோம், இந்த ஒய்யை மைனஸ் ஒய்னு எடுப்போம். ஸோ மைனஸ் ஒய்னா என்ன செய்வோம், 2xc மைனஸ் 2az. ஸோ இப்படி பண்ணுவோம். இப்படி பண்ணி எக்ஸ் என்ன செய்வோம், உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்படி பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும், ஜீரோ வரும். ஸோ புக்கில் இருக்கிற மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்ஒய்இசட் ஏபிசி என்ன செய்யணும், கவனமாக எடுத்து எழுதணும். ஸோ இந்த ஒரு மெத்தடு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டு தடவைனா இந்த ஒரு அணிக்கோவைக்கு ஒரு தடவை கண்டுபிடிக்கணும், அடுத்து இந்த அணிக்கோவைக்கு ஒரு தடவை கண்டுபிடிக்கணும். ரெண்டு தடவை கண்டுபிடிச்சி ரெண்டையுமே ப்ளஸ் அந்த ப்ளஸ் சிம்பிள் வரும்பொழுது ஒரு இடத்துல ப்ளஸ்ஸும் ஒரு இடத்துல மைனஸ் இருக்கும்போது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்டு ஜீரோ கிடைக்கும். ஸோ இப்படி மெத்தட்லேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஈக்குவல் டு ஜீரோ நிரூபிக்கலாம், அல்லது இந்த மெத்தட்லேயும் நம்ம நிரூபிக்கலாம். ஸோ இதுனா ரெண்டு தடவை இந்த அணிக்கோவைக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரே மெத்தட்லேருந்தே எடுத்து என்ன செஞ்சுட்டே பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு 1.6. ஸோ லாஸ்ட் எடுத்துக்காட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த மாதிரி ப்ராக்கெட் வந்தால் மட்டும்தான் அந்த ப்ளஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த அணிக்கோவை மெத்தடுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த ப்ளஸ் மெத்தடு யூஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் இதன் மதிப்பு காணுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே சிம்பிள் தான், நமக்கு 2 x 2 அப்படின்னால என்ன செய்வோம், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி என்ன செய்வோம், மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் அடுத்து இதையும் எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இது நமக்கு ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா அப்படி இருக்கா, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இதை மாற்றணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதோட மதிப்பு நமக்கு எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னது, ஒன்று.